குறுப்படமாக இருந்தால் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்களாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி ஃபீலிங் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ், அண்ட் ஹாப்பி, ரியலி ஹாப்பி. நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நர்வஸாக இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல, ஆக்சுவலி இந்தமாரி போட்டு எங்களுக்கு ஆட்டு வாங்கிட்டு நான் சிம்பிளாக யூடியூப்பில் தான் வரணும்னு நினச்சேன். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் வந்ததுக்காக நன்றி. அதுக்கு இதுவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த பத்திரிக்கையில் எல்லாருமே வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க நதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆல்ரெடி வந்து ஒரு நான் வில்லனா பண்ண படத்தில் ஒரு எடிட்டிங் பண்ணார், ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு டைரக்ஷன் மைண்ட்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எடிட்டிங்க. இப்போ இதை பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது இல்லாமல் நம்ம சினிமா இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். இந்த எழுதுகிறவங்கலாம் வந்து அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டைரக்டராக வருவார். தேங்க்யூ. ஒரு இந்த பரபரப்பான வாழ்வியல் சூழ்நிலையில் எங்களை வாழ்த்துவருக்கு சிறிது நேரம் ஒதுக்கி இங்கே வருகின்றக்கூடிய சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது வந்து ரொம்ப 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 நீண்ட நாள் போராட்டம். இது சினிமாங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம், நதியாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எல்லாருமே. ஸோ இது வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இருக்குது. நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள், வளருவோம். நன்றி, வணக்கம். அந்த ஷூட்டிங்ஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தே கிடையாது, ஆனால் சினிமா ஆகச்சிறந்த ஒரு காதல் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு, என்ன அப்படின்னா, ஒரு தாய் கருவுற்ற பிறகு அந்த 10 மாதம் அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் எத்தனை தியாகத்தை பண்ண வேண்டியிருக்குதோ நிச்சயம் நமக்குலாம் தெரியும் கரெக்டாக. ஏன்னா தாயோட அன்பு நம்ம எல்லாம் உணர்ந்துருக்கிறோம். அந்த 10 மாதம் வரைக்கும் நாம் அனுபவித்த ஒரு தாயாக அவள் ஒவ்வொரு முறையும் தியாகத்தாயாக நின்றிருந்த அந்த நிமிடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை போல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு கனவு இருக்கும், என் குழந்தை எப்படி பிறக்கணும். அதே போல் சினிமா திரையுலகில் பல கனவுகளோடு பல அகச்சிறந்த தலைவர்களாய் மாற வேண்டிய இயக்குநர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இந்த உள்ளே வந்தப்போ நிறைய பேர் நான் பார்த்தேன், அவ்வளோ கனவுகள். சார் சொன்ன மாதிரி கிழிஞ்சு போன செப்பல் போட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன் தன்னம்பிக்கையோட சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றியை பார்க்குற சிறப்பு விருந்தினர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகான வரவே. எனக்கு தான் அவர் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்காரோ அதில் ஒரு ரெண்டு படம் தவிர மீது எல்லா படத்துக்கும் நான் தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சாங் ஓப்பனிங்கும் அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் ஷாட்டே வந்து என்ன தான் வைக்க சொல்லுவார் ஃபஸ்ட் ஷாட்டு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். அவர் இன்னும் நிறைய பண்ணணும், நானும் அவரோட ஒர்க் பண்ணணும். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி பட நீங்கள் அவருடைய பண்ண டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு வெறி விட்டுற மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம வந்து தவறாக நினச்சிட்டோமேனு ஃபீல் பண்ணக்கூடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள். இன்னொன்று எனக்கு இந்த படம், இப்போ நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலிமா எனக்கு ஒரு என்ன வரும்னா, பெண்களை அனுப்புகிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும் இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது. என் பொண்ணு வந்து ஒர்க் பண்ண போயிருக்கா, ஸோ அவள் வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு தான் போயிருக்கா, ஸோ அவளுக்கு எந்த இதுவும் வராது, கூட இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் போயிட்டு இருக்கும் போது என்னடா இது இப்படிலாம் போயிட்டுருக்கு, நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் நதி. நான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர், நான் வந்து நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி 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 இதெல்லாம் சொல்லவே கூடாது அவ்வளோ அழகாக பண்ணவர். வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்தை வந்து ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் சொல்லலாம், ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இதை இவரை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து அதை பத்திரிகைகள் கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வந்து வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல குறும்படம், இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தயக்கம் சினிமா இது 13 வயசில் எனக்கு வந்த ஒரு சின்ன ஆசை, அதை பிடிக்கிறதுக்காக தான் சென்னை திரும்பி வந்தேன். சென்னை வந்த முதல் நாளே என்னைய சினிமா ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் முதல் நாளே நான் சினிமாக்குள்ளே காலெடுத்து வச்சேங்கிறதால பயம் கிடையாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருந்தேன். ஏன்னா 2003 முத சில பல காரணத்தால் சென்னை வர வேண்டிய சூழ்நிலையாச்சு. அப்போ வீட்டில் சொல்லாமல் ஓடியான்ட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க சிவப்பிரகாசம், அவரையும் ஃபோன் நம்பரும் மட்டும்தான் தெரியும், பேர் ஃபோன் நம்பர் தான் தெரியும், அவரை தெரியாது. எங்கள் ஊருக்கார அண்ணன், அவர் அழைச்சிட்டு வந்து எப்படியோ பிடிச்சி வந்துட்டேன். கிளம்பி போகும்போது எதுக்கடா வந்த, எதுவும் சொல்லாமல் வந்துட்டியா அப்படின்னு ஒரு திட்டினாங்க. எங்கடா ஊருக்கு அனுப்பிடுவாரோன்னு பயத்தில், இல்லைண்ணே சும்மா லீவு அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சைக்கிளில் அழைச்சிட்டு வர்றார். முதல் நாள் சினிமா எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே வந்தேன். எங்கள் அண்ணா சொன்னார், டேய் இதாண்டா கேப்டன் வீடு அப்படின்னார். என்ன முதல் நாளே ஏற்றுக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி சொன்னது இல்லாமல் அவளுக்காக உண்மையாக இருக்கணும் உழைக்கணும்னு நினச்சேன். இன்னவரை அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில எப்பயும் போல் சினிமாவில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதை தாண்டலைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில பேருக்கெல்லாம் சில நன்றி சொல்லணும், அதனால் எனக்கு சரியாக பேச தெரியாது, இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதேமாரி நான் முத முத சினிமாவுக்கு காரணமாக இருந்தது கே.எஸ். ரவிக்குமார் சார். ஃபஸ்ட்டு அவர் நடிகர் நினச்சிட்டு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். ஒரு 10th படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர்ப்பா அப்படின்னாங்க. ஐயோ டேரக்டரா, அப்போ அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு, டேரக்டர்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 8வது 9வதுலேயே. அதனுடைய விளைவு தான் சினிமா தேடி வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தேடல் போகிறபோது நிறைய ஏமாற்றங்கள், அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு எட்டிங் படித்து வந்தேன். என் சொந்த இடம் அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முத முறையாக சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சார், பேரர் சார். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு, பல கஷ்டப்பட்டு எப்படியோ அசிஸ்டன்ட் எடிட்டரை பிடிச்சிட்டேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது சாரு கொடுத்தாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, ஏங்க அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறதுன்னு தெரில, வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்தா அவர் என்ன போத்திக்கிட்டே வருவாங்க
சார் டைலரே வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு, நான் இந்த கலைத்தாயின் எனது கலைத்தாயின்னு போகிறதுக்கு காரணம் வெறும் வார்த்தை அல்ல, அது என்னோட உணர்வு. என் ஸ்க்ரீனில் பல வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன், என்னோட சினிமாவின் தந்தை கே எஸ் ரவிக்குமார், தாய் பேரரசு அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்கிறேன், தந்தை ஒரு வித்திலிருந்து உருவாக்குறவன் தந்தை, ஆனால் அதை பாதுகாக்கிறவ தாய், அந்த கருவை பாதுகாக்கிறவ தாய். கே எஸ் ரவிக்குமார் சாரால் நான் சினிமாவுக்கு கிளம்பி வந்து பேரரசு சாரால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். சார் நிறைய இடத்துல என்னை பற்றி நிறைய சொல்லுங்க சார், மாதிரி அப்படி வருவா சார், இப்படி வருவா சார், செம்மையாக பண்ணுறதான்னு சொன்னேன். சார் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றுன்னு போராடுங்க சார், அதனோட விலைப்பாடு தான் சார் இந்த மேடம். என்னை நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் என்னை நிறையா வேகமாக ஓட வச்சுருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. காண்டம் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும், சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஏன் இதை வச்சோம்னா காண்டம்னு. சினிமாவில் இதுதான் ஒரு இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸர், அது சினிமாவில் காண்டத்தின் பயன் என்ன அதனுடைய அதை பற்றி உணர்த்துருங்கிறது தான் ஆசை. ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது, இந்த மேக்கப் அது இதுன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரில, சினிமாவுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் போதுங்கிறதால முதல் முயற்சியாக நாங்கள் வந்து மேக்கப் டீமை ஒரு ஹைடன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு நானும் நண்பர் சிவாவும் நானும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி பேசணும், அப்படியே பேசி 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 ரெண்டு பேரும் இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். அது இந்தளவுக்கு வந்து நிற்குதுன்னா அதுக்கு என்னோட உழைத்த சக நண்பர்கள் சிவா, அது கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நண்பர்கள் சில பேர் மேடை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ரவி அண்ணா, எம்பி ரவி அண்ணா, ஆவடி ரவி அண்ணா, ரோஷன், பரத்குமார், சசி அண்ணா, சசி அண்ட் சசி, பிரவாஸ் அண்ணா, அப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் சித்தி வந்திருக்காங்க சார், ரெண்டு பேர் எங்கள் ஹவுஸ் ஓனர்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் எனக்கு மிகப்பெரிய, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இவங்கள் ப்ளஸ் நீங்கள் தான் காரணம். இன்னும் நான் மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அதை நான் அடுத்த படத்தில் காப்பாற்றுவேன். எங்கள் சார் இத்தனை நாள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன், அது அடுத்த டைட்டில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி வைக்கிறேன் சார். பெரிய அளவு நீங்கள் அதை அதுக்கான அர்த்தத்தை தேடி ஓட வைக்கிறேன் சார். எல்லாரையும் இல்லை சார், அந்த டைட்டில் இது பண்ணுறதுக்காக சார். ஓகே, தேடல் தேடல் வைக்கிறேன் சார். அது ஏன் இந்த பேர் வச்சாங்க, ஏன்னா இந்த ஒரு கதைக்கான கருவை உருவாக்குறது தான் வேலை. சார் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எஜமான் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சின்ன கவுண்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது கதாபாத்திரத்தினோட பவர் என்ன, வில் பவர், அந்த வில் பவருக்கான டைட்டில் வைக்கணும். ஸோ இந்த கதைக்கான வில் பவர் காண்டம் தான், அதனால் வச்சோம். ஒவ்வொரு படத்தினோட கருவோட வீரியம் என்னங்கிறத காட்டுறதுக்கான டைட்டிலாக அடுத்தடுத்து வச்சு வைப்பங்கிறத நான் உறுதி கொடுத்துக்கிறேன் சார். எனக்காக வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் எனக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அதே மாதிரி நான்
எடிட்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீடம் கொடுத்த என்னோட மொத்த இயக்குநர்களுக்கும் என்னோட நன்றி. மாஸ்டர் கூட எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அசோகராஜா மாஸ்டர். கச்சேரி வரும்போது இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவேன், தடுமாறுவேன் கட கடகடன்னு. யோ என்னாச்சு, நல்லா தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் என்னாச்சு என்ன? இல்லை மாஸ்டர், அது ரெண்டு ஃப்ரேம் அப் பண்ணுங்க, ரெண்டு டவுன் பண்ணுங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அப்பு டவுன் தெரியாமல். அதுக்கெல்லாம் நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கும் நன்றி, அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது இசை வெளியீட்டு விளையாட்டான குறும்பட விளையாட்டுகளுக்கு சாரி என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இழித்திட சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி என வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காண்டம் இளைஞர்கள்லாம் வேற மாதிரி எதிர்பார்த்துருப்பேங்க, இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இது ஸ்க்ரீன் பிளேல மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு அற்புதமான இந்த தமிழ் சமூகத்திற்கு சினிமாவை நேசித்து கொண்டிருக்கின்ற நடிகராக இருக்கட்டும் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்குநராக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பாய் நான் இந்த காண்டம் குறும்படத்தை காண்கிறேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேன் வேலை பார்த்தவர்தான் அண்ணன் பசங்க பாண்டிராஜ் அவர்கள். ஹோட்டலிலே சர்வர் வேலை பார்த்தவர்தான் இன்று நடிப்பு அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் எஸ் ஏ சூர்யா அண்ணன் அவர்கள். கோயம்பேட்டிலே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு 10 ரூபாய் கூட பணம் இல்லாமல் இருந்து வசதி இருந்தும் கூட அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர். இப்படி ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் ஒரு 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 கடந்து வந்த ஒரு பயணம் இருக்கிறது. அதே மாதிரி மிஸ்கின் அண்ணன் அந்த முதல் படம் சித்திரம் பேசிதடிய தூக்கி கொண்டு தாம்பரம் வரைக்கும் நடந்தே கதையை சொல்லிட்டு போவாராம், நடந்தே கதையை சொல்லிட்டு திரும்ப வருவாராம். இப்படி ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ஒரு ஆகப்பெரும் வரலாறு இருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் பேரரசு அவர்கள். ஆண்டவர்களும் ஆளப்போவர்களும் என்ற ஒரு ஒன்று வரி வரும். உண்மையான சினிமாவை நேசித்த என்று சொன்னால் அது உன்னை ராஜாவாக்கும் உயரத்தில் வைக்கும். அப்படித்தான் யோகிராம் நண்பர் நிறைய படங்களில் சின்ன சின்ன வேஷங்கள், இப்போ கருடனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அன்பிற்குரிய ஆதேஷ் பாலாண்ணா அவர்கள் தனது தந்தை தாய் பேரை எந்த திரைப்பட கம்பெனிகளிலும் இயக்குநரிடம் யாரிடமும் அவர் பரிந்துரை செய்ய மாட்டார். அவருக்கான திறமை எனக்கு இது இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்ட ஒரு மனிதர். அது மாதிரி தான் மேடையில் இருப்பவர்கள் எல்லோரும் கூட. ஆனால் இந்த குறும்படத்தில் ஒரு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் பேரரசு அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்ல மனம் படைத்தவர்கள். இந்த படத்திலே நடித்த அந்த கதாநாயகன் தம்பியாக இருக்கட்டும், கவிதா என்ற கதாபாத்திரத்திலே பண்ணவராக இருக்கட்டும், அன்பு குழந்தை அவர்களாக இருக்கட்டும், படத்தில் பணிபுரிந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். நானும் ஒரு 3 குறும்படங்களை இயக்கியவன். அதிலே செவிலியர் கடவுள் என்கின்ற குறும்படம் பல விருதுகளை பெற்றது. அண்ணன் பேரரசு ஆர் வி உதயகுமார் அண்ணன் கைகளிலே கோயம்புத்தூரில் நடந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றேன். ஆக ஒரு குறும்படம் தான், அதாவது மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்க கம்பீரமாய் இருக்கிற பொழுது, மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்க கம்பீரம் இருக்கிற பொழுது மனிதனாய் பிறந்த நமக்கு நம்பிக்கையும் கம்பீரமும் தேவைப்படுகிறது. அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை தம்பி நதி அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். பத்திரிகையாளர்கள் ஏதேதோ செய்திகளை எப்படி எப்படியோ எழுதுகிறீர்கள், இந்த அன்பு தம்பியையும் நீங்கள் வாழ்த்தி நிறைய எழுதுங்கள். இன்னும் ரொம்ப ஒரே வரியில ரொம்ப சினிமாவை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லி கொண்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. அது போறவங்க சினிமா கறி தானே, குறிப்பா அந்த பல்வான் ரங்கநாதன் அண்ணன் அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு என்னன்னா, அவர் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் என் சினிமாவை நீ கண்ணுல பாத்தியா? பார்க்காத விஷயத்த ஒரு வியூவர்ஸை கலெக்ட் பண்ணணும், அதன் மூலம் ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக
ஒரு குழந்தைகிட்ட கூட ஒரு முத்தத்தை நீ கேட்கணும்னா அந்த குழந்தை விருப்பம் இருக்கணும், சம்மதம் இருக்கணும். அப்போதான் அந்த பாப்பா நமக்கு கொடுக்கும். அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடுமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுற மனசு ஒப்புன்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வலிக்குது. என்னடா பயப்படுறாங்கன்னா அதெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு படம் கிடையாது. அது போன்ற ஆளுகளெல்லாம் அடித்த மாதிரி நீ பார்க்காத ஒரு விஷயத்தை, கேட்காத ஒரு விஷயத்தை, அவன் வந்தா, அவன் அங்கே போனா, அவன் எப்படி பண்ணா, திருசா விஜய் வீட்டில் இருந்தா, அவன் அங்கே இருந்தா, இது உனக்கு தேவையா? உன் வேலை என்ன? அவன் சினிமாவில் 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு சாப்பிட்டு சாப்பிடாம ஒரு வரி இருக்கும், செருப்பில் ஊக்கு ஊக்கு போட்டுட்டு பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு இந்த கோடை பக்கத்தில் எத்தனையோ உதவி இயக்குநர்கள் அலைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு மைக் கிடச்சிருச்சு, ஒரு 10க்கு 10 ரூமில் எனக்கெல்லாம் பேச தெரியாமன்னு இல்லை, தீ பிடிக்க விட்டுருவேன். வேணாம், நான் அதுக்கு வரல. நம்முடைய களம் வேறு, நம்மளுடைய பயணம் வேறு, நம்மளுடைய பாதை வேறு. முடிஞ்சால் 4 பேரை தட்டி கொடு இல்லையா, வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ போ. நீ எத்தனை வருஷம் இந்த மண்ணில் வாழ போகிற? கொரோனாவிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். இது போன்ற தம்பியை போன்ற இயக்குநர்கள், ஒரு எடிட்டர், எடிட்டருக்குள்ள ஒரு ஆக சிறந்த ஒரு கற்பனை இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தை இழுத்துக்கிட்டே போறோம்னா எடிட்டர் எங்க எங்க கை வைக்கணும், எங்க கட் பண்ணா எங்க ஃபாஸ்டா இருக்கும், எங்க பூம் இருக்கும், எங்க ஃபைட் வைக்கணும், எங்க சாங்க எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர்ஸ் இருந்தா கூட எடிட்டர் இஸ் பேசிக்கலி இஸ் அ கிரியேட்டர். அவனும் ஒரு டைரக்டர், படைப்பாளிக்கு சமம். ஏன் படைப்பாளின்னு சொல்றோம், இயக்குநர்னு சொல்லாம? படைப்பாளி என்பவன் படைப்பாளர்களை ஆள்பவன், பிரம்மன், மனிதர்களை உருவாக்குவன், வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்களை, வித்தியாச வித்தியாசமான முகங்களை கொண்டு ஒரு படைப்பாளன். இன்று கருடன் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்று அறம் ஓடியது, இப்படி நிறைய படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த இயக்குனுடைய வழி, அந்த கற்பனை வளம், நிறைய பேசணும், நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க மேடையில் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மனசார வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் பெரு துளசி பழனிவேல் அவர்கள்லாம் என்னை போன்ற ஆளுகளெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பத்திரிகையாளர் சகோதரர்கள் பலருக்கு தெரியும், அந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கிளாமர் சத்யா அவர்களுக்கும், தேங்கினால் அது குளம், தேங்கினால் அது குட்டை, தேங்கி கிடந்தால் அது ஏரி, ஓடிக்கொண்டே இருந்தால் அது நதி. அன்பு தம்பி நதி, இன்னும் சினிமாவில் நிறைய ஓட்டங்களை ஓடி அந்த வெற்றி ஒரு உயரத்திலே, ஒரு சிகரத்திலே இருக்க, என் நெஞ்ச தோட்டத்திலே பூத்திருக்கின்ற பஞ்சகமில்லா மலர்களால் வாழ்த்துக்கள் கூறி, அன்பு அண்ணன் என் மீது ரொம்ப பாசமும் மரியாதையும் வைத்திருக்கின்ற பேரரசு அண்ணன் அவர்களுடைய பாடல், உண்மையிலே நானும் அண்ணனும் உட்காந்து தான் கேட்டோம். அதை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். எனவே அன்பு அண்ணன் சினிமாவை நேசித்து ஒரு நாட்டார் செங்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து வந்து இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன டைட்டில் எதுக்கு வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. தமிழ் செத்து போய் கொண்டு இருக்கிறது. என்ன டைட்டில், ஒரு படத்திற்கு கதை எப்படி முக்கியமோ அது போல அந்த படத்தினுடைய தலைப்பு மிக மிக முக்கியம். எத்தனையோ இருந்தாலும் கூட தான் பிறந்த தமிழகத்தினுடைய மண்ணுகளுடைய ஊரை பேரை வைக்கிறதுக்கே ஒரு பவர் வேணும் இல்லைங்க. திருப்பாச்சி அருவாளுக்கு ஃபேமஸ், திருப்பதி லட்டுக்கு ஃபேமஸ், சிவகாசி பட்டாசு தொழிலாளி, திருவண்ணாமலை, பழனி, இதுக்கு ஒரு வரலாறு வேணும், அதுக்கு ஒரு கட்ச வேணும்ல. ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க, இல்லை பேரரசு நீ டைட்டில் வேற மாற்றி வை, என் கதை என் படைப்பு இந்த தலைப்பை வைங்க, இது நல்லா இருக்கும், கான்ஃபிடண்டாக இருக்காருல்ல. அப்போ இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் எவ்வளோ ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிற அற்புதமான இயக்குனர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாடலும் எழுதி அதில் டைட்டில் கார்டு போகும்போது கலை உலக தாய் நதி இங்கவா அப்படிதான போட்டிருந்தேன், எப்படி போட்டிருந்தேன், கலையுக தாய், எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமாங்க அது. அதை அது ஒரு டீப் கான்சோலன்ஸ், அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான். அப்போ நதி தன்னை அல்லது பேரரசு அவர்களை எப்படி உணர்ந்திருந்தால் கலை உலக தாய் என்று சொல்லுவார். அந்த தாய் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாதுங்க, கண்ணில் பார்க்குற ஒரே கடவுள் தாய் மட்டும்தான். அப்படி பேரரசு அண்ணனை தாயாக பார்க்குற நதி, நீ ஜெயிக்கணும், உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் அண்ணன் நான் செய்கிறோம், சரியா? வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நன்றி, வணக்கம்.